ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஜூன் மாதத்துக்குடைய விருதுகளை பற்றி பார்க்க போகிறோம் அவார்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஜூன் மாதத்தில் கொடுக்கப்பட்ட விருதுகளை பற்றின விவரங்களை இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ்லாம் வரவே இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஜனவரி டூ ஏப்ரல் வரைக்கும் நான் வந்து அந்த விருதுகளை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை வந்து பிளேலிஸ்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற விருதுகளில் மேன் புக்கர் சர்வதேச விருது மேன் புக்கர் சர்வதேச விருது ரொம்ப முக்கியமான அவார்டு இது அதனால தான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் அதை மேன் புக்கர் சர்வதேச விருது வந்து போலந்து மொழி எழுத்தாளரான ஓல்கா டோகார்ஜிக் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓல்கா டோகாஜிக்ங்கிறவங்க இவங்க வந்து போலந்து மொழி எழுத்தாளர் போலந்து மொழி எழுத்தாளராக இருந்தாலும் இவங்க வந்து டிரான்ஸ்லேஷனுக்காக இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்து மொழிபெயர்ப்புக்காக ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதுக்காக இந்த விருது கொடுத்துருக்காங்க இது வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்காக கொடுக்கக்கூடியது தான் இந்த மேன் புக்கார் விருது அப்படிங்கிறது இப்போ இவங்க வந்து போலந்து மொழி எழுத்தாளர் இவங்க பேர் வந்து ஓல்கா அப்படிங்கிறது தான் இவங்க பேர் இவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அவங்க போலந்து மொழியில் எழுதின ஒரு இதை ஃப்ளைட்ஸ் அப்படிங்கிறத ஃப்ளைட்ஸ் நம்ம விமானங்களுக்கு பயன்படுத்துகிறோம்ல வார்த்தை ஃப்ளைட் அந்த வார்த்தை தான் இது ஃப்ளைட்ஸ் அப்படிங்கிற தங்களோடய நாவலை வந்து ஆங்கில மொழி பெயர்வு பண்ணதுக்காக இவங்களுக்கு இந்த விருது தந்திருக்காங்க இதுதான் இதை பற்றின விஷயங்கள் சரி அடுத்தது லயனியன் விருது அப்படிங்கிற ஒரு விருது தந்திருக்காங்க இந்திய தாவரவியலாளர் அப்படிங்கிறவங்களுக்கு தந்திருக்காங்க இந்திய தாவரவியலாளரான கமல்ஜித் எஸ் பாவாவிற்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருது இவர் ஒரு தாவரவியலாளர் அவர் வந்து அதில் செஞ்ச ஆராய்ச்சி அவர் அதை மேற்கொண்ட அந்த நல்ல செயல்களுக்காக இவருக்கு வந்து லைனியன் விருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கமல்ஜித் கமல்ஜித் எஸ் பாவா அப்படிங்கிறவருக்கு இவர் என்ன பொட்டானிக்கலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தாவரவியலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இவர் இவருக்கு இந்த விருது தந்திருக்காங்க இந்தியர் சரி இவர் வந்து அசோகாங்கிற ஒரு அறக்கட்டையில் வச்சு அதன் மூலயமா இந்த பல்லுயிர் தன்மையை பாதுகாக்கிறாரு பல்லுயிர் தன்மைன்னா இந்த மரம் செடி கொடி அது சார்ந்து இருக்கிற விஷயங்களை வந்து இவர் பாதுகாக்கிறதுக்காக இந்த வீடு தந்திருக்காங்க அடுத்தது யுவராஜ் சிங் கிரிக்கெட் வீரர் இருக்கார்ல யுவராஜ் சிங் அவருக்கு வந்து இந்த ச தாதா சாஹிப் பால்கே சர்வதேச திரைப்பட விழா விழாவில் சமூக சேவைக்காக நல்ல சமூக நல்லிணத்திற்காக இவருக்கு ஒரு விருது தந்திருக்காங்க யுவராஜ் சிங்கிக்கு எதனால இவர் வந்து ஒரு ஒரு அஞ்சு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு வந்து கேன்சர் அட்டாக் ஆயிடுச்சு கேன்சர் அட்டாக்னாங்க ஒன்னே இவர் வந்து ஒழிஞ்சு போகாமல் நொறுங்கி போகாமல் அவர் வந்து மறு அவரோடைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு அவரோட தன்னம்பிக்கை மூலயமா அவர் வந்து வெற்றி பெற்றார் அதனால் அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு நடத்துகிறாரு அந்த ஃபவுண்டேஷன் மூலயமா அவர் வந்து நிறைய இந்த கேன்சர் நல்லா பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணுறாரு இவர் அதனால் இவருக்கு வந்து இந்த சமூகத்தில் நல்ல விஷயத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறதுனால இவருக்கு இந்த விருது தந்திருக்காங்க யுவராஜ் சிங் யுவராஜ் சிங் இந்திய கிரிக்கெட் வீரரான ஃபேமஸான கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங்க்கு வந்து தாதா சாஹிப் பால்கேவான சர்வதேச விருது தந்திருக்காங்க அதுக்கும் சமூக நல்லிணக்கத்திற்காக நல்ல சேவை இல்லாமல் பண்ணியிருக்காரு இந்த கேன்சருக்காக அதனால் இவருக்கு இந்த விருது தராங்க இதுதான் இதோட உள்ளடக்கம் சரி அடுத்தது சாண்டகோபா மனிதாபிமான விருது இந்தியாவில் தான் தராங்க சாண்டகோபா சண்டகோபா மனிதாபிமான விருது தந்திருக்காங்க நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தான் கொடுத்துருக்காரு இந்த விருதை ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காரு ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமானவங்க ஒருவர் வந்து கைலாஷ் சத்யாத்ரி இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கான நோபல் விருதை பெற்றவர் ரொம்ப நோபல் பெருசை வென்ற இந்தியர் எதுக்காகனா இந்த குழந்தை கடத்தல் குழந்தைகளை வந்து குழந்தை தொழிலாளர்கள் இவங்களெல்லாம் மீட்டு இவர் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருந்தார் அதனால் இவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் தந்தாங்க அதே போல் இப்போ வந்து சாண்டகோபாங்கிற விருது தந்திருக்காங்க இவருக்கு கைலாஷ் சத்யார்த்திக்கே இரண்டாவது சொல்லக்கூடியது இஸ்ரோவின் முன்னாள் தலைவரான கிரண் குமார் இவர் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார் இவருக்கு அப்போ அதில் தான் இப்போதைக்கு சிவன் தமிழ்நாட்டை சேர்ந்த சிவன் வந்து இந்த பதவியில் இஸ்ரோ தலைவராக இருக்கிறார் கிரண் குமாருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த விருது தந்திருக்காங்க முக்கியமான விருது சாண்டகோபா மனிதாபிமான விருதுங்கிறது தந்திருக்காங்க அது வந்து எது யார் தர்றாங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ண அறிவு அட் அறக்கட்டளை அப்படிங்கிறது ஸ்ரீ ராமகிருஷ்ண நாலேஜ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க தான் இந்த விருதை தராங்க அடுத்தது இந்த கோபால் ரத்னா விருது அப்படிங்கிறது தந்துக்கிட்டு இருக்காங்க வருஷம் வருஷம் தருவாங்க எதுக்குன்னா இந்த டெய்ரி டெவலப்மெண்ட்டு அவடைய ஒரு விருதாக தான் இது சொல்கிறாங்க இது கோபால் கோபால் ரத்னா விருதுங்கிறது தந்துக்கிட்டு இருக்காங்க வருஷம் வருஷம் இந்த வருஷம் வந்து கோவையை சேர்ந்த தீரஜ் ராம் கிருஷ்ணா தீரஜ் ராம் கிருஷ்ணா அப்படிங்கிறவருக்கு வ வழங்கியிருக்காங்க இது இந்த பால்வளத்தெல்லாம் உற்பத்தி பண்ணுறது அந்த இந்த பசுக்களுடைய அதோட வளர்ச்சி அதோடைய பங்கெடுப்பு அதுக்கு மூலயமா உற்பத்தியெல்லாம் அதிகரிக்கிறது எப்படிங்கிறது பற்றி இவர் இது பண்ணதுனால இவருக்கான விருது தந்திருக்காங்க கோபால் ரத்னா விருது யாருக்கு தந்திருக்காங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த தீரஜ் ராம்கிருஷ்ணா வந்து பெற்றிருக்காரு சரி அடுத்தது மிஸ் இந்தியா இப்போ லேட்டஸ்டான நியூஸ் இது மிஸ் இந்தியாவாக அணு கீர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க சென்னையை சேர்ந்தவங்க நிறையா நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அணு கீர்த்தி தான் இங்கே மிஸ் இந்தியா மிஸ் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்தியா அழகியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க அணு கீர்த்தி இந்த ஸ்காட்ச் விருது அப்படி ஸ்காட்ச் விருது அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க இந்தியாவில் அது வந்து சிறந்த சமூக சேவைக்கான விருது வந்து யாருக்கு தந்திருக்காங்க யாருக்கு தந்திருக்காங்கன்னா மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைப்புக்கு தந்திருக்காங்க இது வந்து ஸ்காட்ச் விருது இது ரெண்டுமே சேர்ந்து தான் வரும் இப்போதைக்கு வந்து அமைச்சகம் வந்து பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகம்னு ஒன்று இருக்குது அவங்களுக்காங்கன்னா சிறந்த சேவையை அளித்ததுக்காக அவங்களுக்கு இந்த ஸ்காட்ச் விருது தராங்க இரண்டாவது வந்து அதே ஸ்காட்ச் விருது தான் தராங்க யாருக்குன்னா சிறந்த முதலமைச்சராக ராஜஸ்தான் முதல்வரான வசுந்தரா ராஜாவுக்கு இந்த விருது தந்திருக்காங்க சிறந்த முதலமைச்சர் விருது தந்திருக்காங்க வசுந்தரா ராஜாவுக்கு தேசிய அடுத்தது வந்து அடுத்து பார்க்கக்கூடிய நியூஸ் வந்து அமெரிக்காவில் நடக்கக்கூடியது இது தேசிய ஸ்பெல்லிங் பி வெற்றியாளராக ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கார்த்திக் நெம்மணி அப்படிங்கிறவர் வென்றிருக்காரு இவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய இந்த ஸ்பெல்லிங் பிங்கிற ஒரு இதுங்கு நடக்கும் அது ஏழு ஆண்டுகளாக இப்போதி தொடர்ச்சியாக இந்தியர்கள் தான் வென்றுகிட்டு வராங்க அந்தளவுக்கு கொஞ்சம் ஆய்க்கியூ டெஸ்ட்டு இதெல்லாம் இருக்கிறவங்க தான் இது வெல்ல முடியும் அப்படி வந்து கார்த்திக் நெம்மணிங்கிறவர் வென்றிருக்கிறாரு இதோட பேர் என்னென்னா தேசிய ஸ்பெல்லிங் பி வெற்றியாளர் ஸ்பெல்லிங் பி அப்படிங்கிறது தான் இதோடைய இது இதில் வந்து இந்தியரான இந்திய வம்சாலியை சேர்ந்த ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்காரு அவர் பேர் கார்த்திக் நிம்மணி நல்ல நான் வச்சிங்க கார்த்திக் நிம்மணி அடுத்தது இந்த புலிட்சர் விருது ரொம்ப முக்கியமானது புலிட்சர் விருது அப்படிங்கிறது சொல்லக்கூடிய இந்த புலிட்சர் விருது கொடுத்துருக்காங்க இந்த மேன் புக்கர் விருது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அதே போல் இந்த புலிட்சர் விருதும் ரொம்ப முக்கியம் இவர் வந்து கென்ட்ரிக் லாமர் கேண்ட்ரிக் லாமர் அப்படிங்கிற ஒரு இந்த விருதம் என்று இருக்கார் இவர் வந்து ஜாஸ் இல்லை கிளாசிக்கல் மற்றும் ஜாஸ் இல்லாத ஒரு கலைஞர் இது வரைக்கும் கிளாசிக்கல் இல்லை ஜாஸ் இருக்கிறவங்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க இவர் அது இல்லாத ஒரு மியூசிக்கல் இது வந்து கொடுக்குறாங்கன்னா இவருக்கு தான் இவரோட ஆல்பம் வந்து டேமன் டேமன் டிஏ எம்என் டேமன்ங்கிற அவரோட ஆல்பத்துக்காக தந்திருக்காங்க கேன்ட்ரிக் லாமர் இதை தான் தெரிஞ்சு வச்சுக்கணும் புல்சர் விருங்கிறது இசைத்துறைக்காக தருவாங்க புலீட்சர் விருது அப்படிங்கிறது கிராமி விருது புலீட்சர் விருது இதெல்லாம் தருவாங்களே இதெல்லாம் வந்து கேண்ட்ரி கிளாமர் இவர் டேமனுக்காக கிடைத்திருக்கு இவருக்கு அடுத்தது உலகின் அதிக சம்பளம் பெறும் விளையாட்டு வீரர் வந்து வருஷம் வருஷம் வெளியிடுவாங்க இந்த வருஷம் வந்து பிளாய்டு மேவேதர் இவர் வந்து குத்திச்சண்டை வீரர் நல்ல நேம் வச்சுக்கிங்க ப்ளாய்டு மேவே மேவேதர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இவர் வந்து குத்திச்சண்டை வீரராக இருக்கிறார் இதுக்கு முன்னாடி வந்து லியோனர் ரொனால்டினோ இல்லைனா லியோனால் மெஸ்ஸி தான் அந்த இடத்த பிடிச்சிட்டு இருந்தாங்க இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொனால்டினோ தான் இதை தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருந்தார் இப்போதைக்கு வந்து பிளாய்டு மேவேதருங்கிற குத்துச்சண்டை வீரர் வந்து இதை பிடிச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஃபுட்பாலில் இருக்கிறவங்க தான் இது முதல் இடத்தை இருந்துகிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் வந்து பிளாய்டு மேவேதர் பெற்றிருக்காரு நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் மாட்ட ஆன்சர் பண்ணக்குள்ளே பார்த்து நல்லா பண்ணுங்கள் ஏன்னா இது போல் டிஸ்டான கேள்விலாம் கேட்பாங்க அடுத்தது விராட் கோலி வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த விராட் கோலி வந்து எண்பத்தி மூணாவது இடத்தை பிடிச்சிருக்காரு எண்பத்தி மூணாவது இடத்தை பிடிச்சிருக்காரு உல உலக பத்திரிகை அடுத்தது அடுத்த நியூஸு உலக பத்திரிகை கார்ட்டூன் விருது வந்து இந்தியாவின் தாமஸ் சந்தோனி பெற்றுள்ளார் இவர் கேரளாவை சேர்ந்தவர் இந்த கேலி சித்திர கார்ட்டூனிஸ்ட்டக்கான உலக பத்திரிகை கார்ட்டூன் விருது வழங்குறாங்க வருஷம் வருஷம் இப்போ வந்து இந்த வருஷம் வந்து இந்தியாவின் தாமஸ் சந்தோனி பெற்றிருக்காரு இவர் வந்து அந்த கேலி சித்திரம்லாம் வெளியிடுறாங்கள ஒரு நியூஸ் பேப்பரில் காலையில் வரக்கூடிய ஒரு கேலி சித்திரத்துக்கு நான் விருது இவருக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து இந்த ஜூன் மாதத்துக்கான நம்மளுடைய ஜூன் மாதத்துக்கான விருதுகள் தொடர்பான செய்திகள் மேலும் இதுக்கான அடுத்தடுத்து இதில் விட்டு போன விஷயங்கள்லாம் அந்த ஜூன் மாதம் கரண்ட் அஃபேர்ஸாக ஃபுல்லாக வந்து நான் கொடுக்குறதா இருக்கிறேன் அதில் வந்து மற்ற விஷயங்களையும் கொடுப்பேன்